लाइक चेयणम शेयर चेयणम सब्सक्राइब हलो गायस्पे केटर आस्ट्रेलिया वे टूरिस्ट विसा पे वर्क पर्मिट कन्वेट पड़ मुड़ीमानुंग यारूंगे वो ना सोलह नहीं ना पे कन्वेट पड़े यारा कमेंट पड़ूंगा वो रोम रोम कष्ट ऐनो डाक्यूमेंट्स टूरिस्ट वीसा पड़े टूरिस्ट वीसा अप्रूवल आगे रोम रोम प्रच्ने नया डाक्यूमेंट्स सब्मिट पड़ वो अदक्रउ वेरिफिकेशन ला பண்ணுவாங்க சோ அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க ஃபெயில் ஆயிடுச்சுனா நீங்க டூரிஸ்ட் வீசாவே கிடைக்காது அதுல வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க வியூஸ் காயின் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா சோ நீங்க அங்க போய் டூரிஸ்ட் வீசால போய் நீங்க வர்க் பர்மிட்டா கன்வர்ட் பண்ணலாம்ட்ட சோ அது பத்தி இன்னைக்கு நான் பேச போறோம் சோ இந்த வீடியோ வந்து சோ யாரெல்லாம் நீங்க டூரிஸ்ட் வீசால போய் நீங்க ஆஸ்திரேலியா வந்து வர்க் பர்மிட்டா மாத்த போறீங்க அவங்களுக்கு ஆகிதா நீ பண்ணலாமா இல்ல பண்ண முடியாதான் சரிங்களா சோ ஸ்டார்ட் பண்ணலாம்ங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இங்கே ஹாஸ்டலில் வந்து டூரிஸ்ட் வீசா கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நல்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவை ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வீசாவில் வந்துட்டு அங்கே ஜாப் தேடிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க இல்லாட்டி வந்து அங்கேயே வந்துட்டு காசு இல்லாமல் அங்கே இங்கே அளந்துட்டு இங்கே வீசா எக்ஸ்பயர் ஆனாலும் அங்கேயே சுற்றுவாங்க அதுக்கப்புறம் அங்கே வெளியே போக மாட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே நிறைய வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே விடுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இங்கே இவங்க கேட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது கொஞ்சம் நீங்கள் ப்ரீஃப் பண்ணுறேன் இந்த டூரிஸ்ட் வீசாக ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த விசிட் வீசா அப்ளை பண்ணுற ஃபார்ம் வேணும் அதுக்கு வந்துட்டு சப் கிளாஸ் 600 ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்ட் ஃபோட்டோ நீங்கள் ஆஸ்திரேலியா ஃபார்மேட் நீங்கள் எந்த ஸ்டுடியோவில் கேட்டாலும் இங்கே பண்ணி தருவாங்க உங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் நீங்கள் எத்தனை மாதத்துக்கு போகிறீங்க அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் இருந்தால் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அதெல்லாம் ப்ரூஃப் தேவை இருக்காது ஏன்னா இங்கே ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு லெட்டர் அவங்க அங்கேருந்து அப்ளை பண்ணி ஒரு லெட்டர் தருவாங்க அந்த லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டே பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பிரச்சனை இருக்காது சரிங்களா இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே காட்டும் மெடிக்கலில் நீங்கள் காமிக்கணும் மெடிக்கல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன் இப்போ சொன்னால இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் இல்லாட்டி நீங்கள் அக்காமடேஷனில் அங்கே அங்கே பிஜி மாதிரி இருக்கலாம் ஹோட்டல் புக்கிங் ரூமு அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டணும் எத்தனை தின நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அதெல்லாம் வந்துட்டு காட்டணும் அப்போ நீங்கள் எங்கெங்கே போகிற டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு சிவி ஒரு கவர் லெட்டர் வேணும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்க சிவி கூட வேணும் ஒரு கவர் லெட்டர் வேணும் எங்கெங்கே இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் எதுக்காக போகிறீங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஸோ நீங்கள் அங்கே எந்தெந்த பிளேஸுக்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு சும்மா சொல்கிறது இல்லை கவர் லெட்டர் வந்துட்டு நீங்கள் என்னென்ன கவர் லெட்டர் எழுதியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் ஸோ இங்கே அக்காமடேஷன் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் புக்கிங் வந்துட்டு என்றைக்கிருந்து என்றைக்கு வரைக்கும் எண்ட் ஆகுது புக்கிங் உங்களுக்கு காட்டணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் 2-way புக் பண்ணியிருக்கணும் 1-way கிடையாது 2-way நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வரீங்க அந்த டிக்கெட்டு கூட நீங்கள் புக் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஸோ இந்த எம்ப்ளாயர் வந்துட்டு எங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்க வந்துட்டு ஸோ அந்த கம்பெனி ஒரு லெட்டர் வந்து வாங்கிட்டு நீங்கள் அது கூட சப்மிட் பண்ணணும் சரிங்களா இது ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு டூரிஸ்ட் வீசாவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அது எப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு இதில் கூட வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் நீங்கள் இப்போது அவங்க வந்து அங்கே இமிக்ரேஷன் வந்து நீங்கள் கால் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் லாஸ்ட் எம்ப்ளாய் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க கால் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயர் வந்து இந்த எம்ப்ளாய் வந்துட்டு ஸோ உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா எப்படி எத்தனை நாளையும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வந்து கேட்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் எம்ப்ளாயர் இங்கே எந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அந்த கம்பெனி ஹெச்ஆர் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி ஆள் யாருமே இல்லை இங்கே யாரும் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு சொன்னால் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வீசா ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே இங்கே ஹெச்ஆர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த லெட்டர்லாம் வாங்கணும் ஸோ நீங்கள் என்னென்னா இப்போ ஏஜென்சி த்ரூ ஓனால் நீங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஒரு 90% இருக்குது ஏன்னா வந்துட்டு ரெகுலராக அனுப்புவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனாலும் என்னன்னா உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்களே லெட்டர் வாங்குவாங்க ஸோ அதில் வந்துட்டு உங்கள் ஹெச்ஆர் வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா ஸோ இங்கே ஏஜென்சி கூட ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எம்ப்ளாயர் லெட்டர் கூட இங்கே ரொம்ப மெயின் ரோல்னு சொல்ல ஏன்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு 80% பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஒரு 20% லக்கி யார் இருப்பாங்க அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதில்ல ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா நான் இது ஒரு ரியல் ஸ்டோரி நான் சொல்கிறேன் என்னோட ரெண்டு ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்துட்டு
ஆஸ்திரேலியா டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு பேர் நாலு பேர் ரெண்டு ஃபேமிலி நாலு பேர் அவங்க வந்துட்டு ஹோட்டல் ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் வந்து இருந்துச்சு இந்தியா ஆஸ்திரேலியா, அது கூட புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விசா வந்துருச்சு, மூணு பேர் தான் வந்துச்சு, ஒருத்தருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனியில் ஹெச்ஆர் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி எங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு போய் சொல்லியிருக்காங்க. போய் சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, மும்பை, பெங்களூர், சென்னை அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்க கால் பண்ணது வந்துட்டு டெல்லி அந்த மாதிரி கால் பண்ணியிருக்காங்க, மெயின் பை மும்பை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹெச்ஆர் வந்துட்டு ஸோ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு தெரியலான்னு அவங்க தெரியாமல் அங்கே சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு தான் ஆகணும்ட்டு மறுபடியும் அங்கே இன்னொரு ஏஜென்சியில் அப்ளை பண்ணிட்டாங்க. திரும்பி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் பேட் லக், திரும்பி அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயினும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ஒர்க் பர்மிட் மாத்திரம் ரொம்ப டஃப். ஏன்னா வந்துட்டு அங்கே எம்ப்ளாயர் வந்துட்டு உங்கள் டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் போயிருக்கீங்க, உங்களை எடுக்கணுன்னா அவங்க நிறைய அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு எம்ப்ளாயர் யாருமே கிடைக்கல, எனக்கு சூட்டபிள் யாருமே கிடைக்கல இங்கே லோக்கலில். ஸோ அதனால வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லோக்கலில் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஆள் கிடைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அவங்க லெட்டர் வாங்குறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும். ஸோ இவ்வளோ எல்லாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு உங்கள் எடுப்பாங்களா? கண்டிப்பாக இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க எம்ப்ளாயர். ஸோ அதனால தான் வந்துட்டு ஸோ யாரோ சொன்னாங்க வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே மாற்ற முடியாது. எஸ்பெஷலி நான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு மாற்றணும்னா நீங்கள் ஜெர்மனிக்கு போங்க. ஜெர்மனியில் வந்துட்டு ஜாப் சீக்கர் விசாவே தராங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஜாப் தேடணும் தான் அங்கே விசா தராங்க. அங்கே போகலாம், இல்லாட்டி கூட நீங்கள் கனடாக்கு போகலாம், அது அங்கே போய் விசிட் விசாவில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாப் தேடலாம். அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அங்கே போங்க. இல்லாட்டி நீங்கள் ஆஸ்திரேலியா மட்டும் நீங்கள் போகாதீங்க, சும்மா காசு வேஸ்ட் ஆகும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணவும் முடியாது. பை சான்ஸ் நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ரூவல் ஆகி அங்கே போனாலே கூட ஒர்க் பர்மிட்டை நீங்கள் மாற்ற முடியாது, சரிங்களா? இதுதான் என்னோட வீடியோ. இவ்வளோ தான், நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க மாற்ற முடியுமா இல்லையன்ட்டு. லாஸ்ட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக மாற்ற முடியாது. 95% ஆகாது, ஒரு 5% சான்சஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபேமிலி, அவங்க இருக்கிற கம்பெனி வச்சுருந்தா, இல்லை அவங்க ஸ்பான்சராக இருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆரம்பிச்சு இருந்தால் ஸோ அங்கே மாற்றலாம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அங்கே ஸ்கில் அசஸ்மெண்ட், எந்த ஜாபுக்குன்னா ஸ்கில் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸ்கில் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்ஸே 3-4 months ஆகும் அங்கே. ஸோ அதனால தான் ரொம்ப டஃப் அங்கே எல்லாம் ஒர்க் பர்மிட் எடுக்கிறது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்க்காக என்னென்ன போய் சொல்கிறாங்க, கண்டிப்பாக மாற்றலாண்டு அது பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இப்போ நான் வந்துட்டு ஏஜென்ட் கிடையாது, இமிக்ரேஷன் லாயரு கிடையாது. நான் வந்துட்டு எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா இமிக்ரேஷன் வெப்சைட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ காய்ஸ். வீடியோ லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்.